மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேலும் பயிற்சி வினாக்களை தொடர்ந்து காண்போம் இயல் நான்கு ஒன்று மனித மூளை சுமார் எத்தனை சக்தியை உற்பத்தி செய்கிறது என்று கேள்வி மனித மூளை சுமார் பத்து வாட் சக்தியை உற்பத்தி செய்கின்றது இரண்டாவது சராசரி மூளையின் எடை எத்தனை கிராம் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது கிராம் அதாவது சுமார் ஒன்றரை கிலோ மூன்று மிக அதிக எடை உள்ள மனித மூளை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கிராம் நான்கு மனித மூளை பெரிய டேஸ் போல் இருக்கும் அதன் வடிவம் எப்படி இருக்கும் ஆனால் பீட்ரூட் ஆவன கேரட் இ அக்ரூட் முட்டை முட்டைக்கோஸ் விடை இ அக்ரூட் அக்ரூட்னா ஒரு பருப்பு அந்த பருப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா மனித மூளை வடிவம் போலவே இருக்கும் ஐந்து நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது முன்மூளை ஆ நடுமூளை இ சிறுமூளை விடை இ சிறு மூளை இதான் உடலுடைய அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது ஆறு மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு டேஸ் மில்லி குருதி தேவைப்படுகிறது குருதினா ரத்தம் அ ஆயிரம் ஆ எண்ணூறு இ எழுநூறு ஐநூறு விடை ஆ எண்ணூறு ஏழு ரொம்ப புதுமையான ஒன்று பாருங்க கணினியை விட ஆயிரம் மடங்கு வேகம் கொண்ட மூளையை உடையது அ வண்டு ஆ ஈசல் ஈ வண்ணத்து பூச்சி ஈ தேனி விடை ஈ தேனி அதனால் எந்த மலர்ல தேன் இருக்கும் எந்த தேன் நல்லா இருக்கும்னு கண்டுபிடிச்சி வேகமாக பறந்து போய் அங்கே போய் உட்காரும் அந்த அளவுக்கு ஆற்றல் தேனிக்கு உண்டு எட்டு உங்கள் உடலின் முக்கிய பணி உங்கள் மூளையை தாங்கி செல்வது என்று கூறியவர் எடிசன் ஆ பியர் பால் புரோகா ஜோம்ஸ்கி கிவா பெனா போகன் இதுல சரியான விடை எதுன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த பாடத்தை எழுதும்போது அம்மா சொல்றாங்க உங்கள் மூளையை தாங்கி செல்வது தான் உங்க உடலின் முக்கிய பணின்னு சொல்றதுக்கு ஆல்வா எடிசனுக்கு தகுதி இருக்குங்கிறாங்க காரணம் என்னன்னா அவருடைய கண்டுபிடிப்பு ஏன்னா விஞ்ஞான கண்டுபிடிப்புலேயே அதிகமான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஆல்வா எடிசன் அதனால ஒன்பது பொருந்தாத ஒன்றை சுட்டுக தாமஸ் ஆல்வா எடிசன் ஆ ஐன்ஸ்டின் ஸ்டீபன் ஹாக்கிங் நோம் ஜோம்ஸ்கி பொருந்தாதவர் யாருன்னா ஜோம்ஸ்கி பத்து மனித மூளையில் தண்ணீரே இருக்கிறது அ ஐம்பது அ அறுபது எழுபது எண்பது சரியான விடை ஈ எண்பது அடுத்த வினா பதினொன்று மனம் என்பது மூளையில் இருக்கிறது என்றவர் அ ஐன்ஸ்டின் அ நியூட்டன் இ பிதகோரஸ் இ வி ராமன் சொன்னவர் யார் என்றால் விடை இ பிதகோரஸ் என்பவர்தான் மனம் என்பது மூளையில் இருக்கிறது என்று கூறியவர் பனிரெண்டு மொழி அறிவு மூளைக்குள் பதிந்திருக்கிறது என்று கண்டறிந்தவர் ஆ நோம் ஜோம்ஸ்கி இ வெர்னிக் டெஸ்கார்ட்டஸ் விடை ஆ நோம் ஜோம்ஸ்கி என்பதுதான் இதை கண்டு அறிந்து சொன்னவர் பதிமூன்று சுஜாதாவின் இயற்பெயர் அ நடராஜன் ஆ முருகராஜன் ரெங்கராஜன் ஈ கோவிந்தராஜன் விடை இ ரங்கராஜன் இதுதான் சுஜாதாவினுடைய இயற்பெயர் பதினான்கு மூளைக்கு குருதி ஓட்டம் பத்து வினாடி இல்லை என்றால் அதாவது மூளைக்கு ரத்தம் எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டே இருக்கு மூளைக்கு இரத்த ஓட்டம் போகும் பத்து வினாடி இல்லை என்றால் என்ன விளைவு மனிதனுக்கு ஏற்படும் அ மயக்கம் ஆ சோர்வு இ தடுமாற்றம் இ நினைவிளத்தல் விடை அ மயக்கம் இயல் ஐந்து ஒன்று ஏடு சுவடி பொத்தகம் பணுவல் முதலிய சொற்கள் தரும் பொருள் நூல் ஆ ஓலை இ எழுத்தாணி ஈ தாள் இதுல விடை எதுன்னா ஆ ஓலை என்பதுதான் சரியான விடை இது ஏன்னா இந்த எழுத்தாணி தாள் ரெண்டையும் விட்டுருங்க எழுத்தாணி எழுதுவதற்கு பயன்படுத்துகிறது அந்த காலத்து ஆணி தாழ்ங்கிறது பேப்பரு அது ரெண்டையும் விட்டுருங்க இப்ப நூலுக்கும் ஓலைக்கும் தான் பிரச்சனை நூல் என்பது அச்சாகி வெளிவரக்கூடியது நூல் ஓலை என்பது பனை ஓலையில எழுத்தாணியம் வச்சு எழுதியிருப்பாங்க அது என்ன செய்வாங்கன்னா அதைத்தான் ஏடும்பாங்க இப்போ கூட வைத்தீஸ்வரன் கோலை கோயிலுக்கு சென்னிங்கன்னா உங்கள் ஏடு பார்க்கணும் அப்படிம்பாங்க அந்த ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டதை ஏடும்பாங்க அல்லது சுவடியும்பாங்க அதில் ஒரு பேர் பாருங்கள் புத்தகம் கேட்கறதுக்கு ஏதோ ஒரு கொச்சை தமிழ் போல இருக்கும் ஆனால் என்ன அருமையான தமிழ் தெரியுமா அந்த ஓலைச்சுவடியை பல ஓலையிலே எழுதி வச்சு அதை ஒன்று சேர்க்கறதுக்குன்னு என்ன செய்வாங்கன்னா ஓலையினுடைய நுனி பகுதியில் ஓட்டை இட்டு அதில் நூலை கட்டி வீட்டுக்குள்ள வச்சிருவாங்க வீட்டுக்குள்ள என்னன்னு சொன்னாங்கன்னா அந்த வரிச் வரிச்சும்பாங்கல்ல ஓலை வேயப்பட்ட இடத்த காக்கிறதுக்காக வைக்கப்பட்ட வரிச்சு அந்த வரிச்சுங்கிற கம்புல தான் அந்த இதிலலாம் சொருக்கி வைப்பாங்க அப்போ பொத்து போட்டு அகத்தில் வைத்ததால் இதற்கு புத்தகம் என்று பெயர் வந்தது இது பிற்காலத்தில் அது புத்தகம் என்னும் மாறிடுச்சு ஆக மொத்தத்துக்கு ஏடு சுவடி புத்தகம் பணுவல் என்பது எதை குறிக்கிறது என்றால் ஓலை டேஸ் என்னும் பொருளின் அடிப்படையில் கல்வி என வழங்கலாயிற்று பயிலுதல் சொல்லுதல் எழுதுதல் கள்ளுதல் விடை கள்ளுதல் இந்த கல்விக்கும் கல் வந்திருக்கு கல்லுதலுக்கும் கல் வந்திருக்கு இப்படி நினைவில் வச்சுக்கோங்க கல்லுதல்னா என்னன்னா தோண்டுதல் மனத்திலே உள்ள உள்ள திறமையை தோண்டி வெளிப்படுப்பது எது என்றால் கல்வி அப்ப மனத்தில் உள்ள திறமையை தோண்டி வெளிப்படுத்துவது கல்விங்கிற காரணத்தினாலதான் கல்லுதல் என்பது கல்வி என வழங்கலாயிற்று அந்த கல்லுதல் தான் கல்வி ஆயிடுச்சு மூன்று தொல்காப்பியம் கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை டேஸ் என குறிப்பிடுகிறது தொல்காப்பியர் வந்து ஆறு பிரிவை சொல்லுவாரு இதுல கல்வி கற்பதற்காக செல்லக்கூடிய பிரிவு எது பொருள் வயின் பிரிவு ஆ தூதிர் பிரிவு இ ஓதல் பிரிவு ஈ துணை வயில் பிரிவு இது சரியான விடை எதுன்னா இ ஓதல் பிரிவு என்பதுதான் சரியான விடை ஏன்னா ஓதுதல் என்றால் கற்றல் என்று பொருள் அவ்வையாரும் சொல்லுவாங்க ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்போ ஓதுவதற்காக ஒருவன் பிரிந்து செல்வான் யாரை தலைவியை பிரிந்து செல்வான் அதனால அது ஓதல் பிரிவு பொருளுக்காக பிரிந்து செஞ்சால் பொருளில் பிரிவு அரசன் தூது அனுப்பியிருப்பான் தூதுக்காக பிரிந்து செஞ்சால் தூதல் பிரிவு துணைவயிற் பிரிவு என்று ஆறு பிரிவு இருக்கு அதுல கல்விக்காக பிரிவதுதான் இ ஓதல் பிரிவு நான்கு கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு டேஸ் தோன்றும் எது தோன்றும் ஒருவருக்கு இப்போ இருக்கு பாருங்க எது தோன்றும் இப்ப இப்போ வர்ற இடம் பாருங்களேன் பெருமிதம் உவகை மருட்கை அச்சம் என்று நான்கு வகை விடை இப்ப பெருமிதம் என்பதை பே என்பதை பிரித்தால் இப்பு இப்பு அங்கேதானே வருது ஆகையினால கண்ணை மூடிக்கிட்டு நீங்க பெருமிதம்னு எழுதிடலாம் பெருமிதம்னா பெருமை ஒருவனுக்கு பெருமையே எதனால் ஏற்படும் என்றால் கல்வி கற்பதால் தொல்காப்பியர் வந்து ஆறு எட்டு வகையான மெய்ப்பாட்டை சொல்றாரு அந்த எட்டு வகையான மெய்ப்பாட்டுல பெருமிதம் என்பது ஒரு மெய்ப்பாடு அந்த பெருமிதமாகிய பெருமை கல்வி கற்பதால் தான் ஏற்படும் ஐந்து எழுத்தும் இலக்கியமும் நிகண்டும் கணக்கும் கற்பிப்போர் என்ன அழகு பாருங்க எப்படிலாம் வகுத்து இருக்காங்கன்னு எழுத்தும் ஆனா இலக்கியமும் ராமாயணம் போன்ற இலக்கியங்கள் நிகண்டும் நிகண்டு அகராதி கணக்கும் கணக்கு இதை கற்பிப்போர் யார் ஆசிரியர் ஆ கணக்காயர் குறவர் ஈ குறவர் ரா இடையினம் போட்டிருக்கேன் நல்லா கவனிக்கணும் இது வல்லினம் போட்டா குறவர் என்றால் அது ஒரு தனி இனம் அந்த குறவர்கள் இங்க இடையினம் போட்ட காரணத்துல குறவர் என்றால் தலைவர் என்று பொருள் இப்ப எது சரியான விடை எழுத்தும் இலக்கியமும் நிகண்டும் கணக்கும் கற்பிப்போர் யார் விடை ஆ கணக்காயர் ஒரு காலத்துல ஒரு புலவருடைய பேரு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் மதுரையில ஆசிரியரா இருந்திருக்காரு அவருடைய மகன் வந்து பெரும் புலவர் ஆயிட்டார் அதனால அவர் பேரை சொல்லும்போது நக்கீரனார் என்ற பெயரை சொல்லும் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் என்று அப்பாவினுடைய தொழிலை சொல்லி மகனுடைய பெயரை சொல்கிறார் அது ஒரு வழக்கம் விட்டது அது மட்டுமில்ல அதனால இல்ல நக்கீரர் என்ற பெயரில் பல புலவர்கள் இருந்திருப்பார்கள் புலவர்கள் பலர் இருந்திருப்பார்கள் அந்த வேறுபாட்டை தெரிவிப்பதற்காக இப்படி சொல்லியிருக்காங்க ஆறு இலக்கணங்களையும் அவற்றுக்கு எடுத்துக்காட்டான பேர் இலக்கியங்களையும் கற்பிப்போர் அ கணக்காயர் குறவர் இ ஆசிரியர் ஈ சான்றோர் இலக்கணத்தை கற்பிப்பவர் விடை இ ஆசிரியர் என்பது சரியான விடையாகும் அடுத்து ஏழாவது வினா சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் அ சான்றோர் ஆ கணக்காயர் இ ஆசிரியர் ஈ குறவர் விடை ஈ எட்டு கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடமாக திகழ்ந்தது மன்றம் ஆ மேடை ஈ பள்ளி சான்றோர் அவை கற்ற வித்தைகளை எங்கே அரங்கேற்றுவாங்க விடை அ மன்றம் அந்த பேரு இப்போ வந்து பட்டிமன்றம்ங்கிறோம் ஒரு காலத்துல பட்டி இருந்தது ஒன்பது செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் இடம் சீர்கு தூக்கி என்ன ஆராய்ந்து பார்க்கும் இடம் சபை ஆ சான்றோர் அவை இ மன்றம் ஈ மேடை விடை ஆ சான்றோர் அவை பத்து பள்ளி என்னும் சொல்லுக்கு டேஸ் என்று பொருள் இங்கேயும் நான் இருக்கு ஆனா வந்திருக்கிற சொல் அத்துணையும் இப்பண்ணாவைதான் முதலாக கொண்டு வந்திருக்கக்கூடிய சொல் எனவே நிலையில் வச்சுக்கிறீங்க அ படுகை ஆ படுக்கை இ பருக்கை ஈ பொதிகை விடை ஆ படுக்கை இந்த படுக்கை என்ற சொல்லுக்கு பள்ளி என்று பொருள் இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா மதுரை பக்கம் ஆனமலைன்னு ஒரு ஊர் இருக்கு சமண படுக்கை என்று இருக்கும் ஏன்னா பள்ளி என்ற சொல்லையே கொண்டு வந்தவங்க யாருன்னா சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் அந்த படுக்கைன்னா நம்ம இப்ப படுக்கறதால படுக்கை நினைக்கிறோம் உண்மையிலேயே படுக்கை போலவே அமைப்பா இருக்கும் அந்த அமைப்புலதான் இருக்கும் மேல அப்படி குவிந்திருந்து கீழே தாழ்ந்து இருக்கும் அப்படி தான் இருக்கும் அதனால அது படுக்கைன்னு பேரு அது பள்ளி என்ற பெயரிலே வழங்க பெற்றது பதினொன்று பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துகள் விவாதிக்கும் இடம் என்று கூறிய நூல் சிலப்பதிகாரம் ஆ சிந்தாமணி இ மணிமேகலை ஈ குண்டலகேசி விடை இ மணிமேகலை இது என்ன சொல்லியிருக்குங்கிறத நினைவில் கொள்கை நான் கொண்டாந்துருக்கேன் ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்க இந்து ஏறுமீன் என்று சொல்லியிருக்கு மணிமேகலையில அதனால சமயக் கருத்துக்களை விவாதிக்கும் இடம் என்று கூறிய நூல் மணிமேகலை என்னங்கிறது நினைவு வச்சுக்க ஒருவேளை இந்த தொடரை கொடுத்து எதை ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டிமண்டபத்து பாங்க இந்து ஏறுமீன் என்ற தொடரை குறித்து கொடுத்து இது எந்த நூலில் இடம் பெறுகிறது என்றும் கேட்பார்கள் பனிரெண்டு தமிழக திண்ணை பள்ளி கல்வி முறை கண்டு வியந்தவர் ரெவரண்ட் ரெவரண்ட் பெல் பெல் ஆ கால்டு வெல் இ இ ஜியு போப் பெஸ்கி விடை என்பவர் தான் திண்ணை பள்ளி முறையை பார்த்து வியந்து போனார் பதிமூன்று தமிழக திண்ணை பள்ளி கல்வி முறையை போல் ஸ்காட்லாந்தில் அமைந்த பள்ளியின் பெயர் அ குருகுல பள்ளி ஆ மெட்ராஸ் காலேஜ் இ சமணப்பள்ளி பௌத்த பள்ளி விடை ஆ மெட்ராஸ் காலேஜ் பதினான்கு தெற்றி பள்ளிகள் என வழங்கப்பட்டவை பாடசாலைகள் ஆ திண்ணை பள்ளிகள் இ இ மதராஸ்கள் விடை ஆ திண்ணை பள்ளிகள் திண்ணை பள்ளிகள்ன்னா இந்த ஒரு பத்து பேரை வச்சு திண்ணை மாதிரி இருக்கு அதில் உட்கார வச்சு பாடல் நடத்துவாங்க பதினைந்து முதல் முதலில் தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தினர் யார் அச்சுக்கூடத்தை தரங்கம்பாடியில முத முத கொண்டு வந்தாங்க அவங்கதான் நூல் வடிவிலே அச்சேற்றம் செய்து தமிழ் நூல் வெளிவருவதற்கு காரணமாக இருந்த புண்ணியவாங்க அவங்க யாரு ஆங்கிலேயர் ஆ பிரசுக்காரர் இ போர்த்துகீசியர் ஈ டச்சுக்காரர் விடை டச்சுக்காரர் நான் பட்டி போகும்போது தரங்கம்பாடியில அந்த டச்சுக்காரர்கள் மொதமுதான் வந்து அச்சேந்திரத்தை கொடுத்துருக்காங்க அதை நல்ல ஒரு சின்ன கட்டடமாக கட்டி அந்த டச்சுக்காரர்கள் கொண்டு வந்த அந்த அச்சேந்திரத்தை உள்ள வச்சிருந்து பாதுகாக்கிறாங்க இங்கே வரைக்கும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு இரவு முழுவதும் அதை நான் கண்கூடாக கண்டேன் அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பதினாறு மகாவித்துவன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் தமிழ் தாத்தா ஊவே சாமுநாதர் பாடம் பயின்ற முறை குருகுல கல்வி முறை ஆ திண்ணை பள்ளி கல்வி முறை இ உயர்நிலை கல்வி முறை இ மேல்நிலை கல்வி முறை விடை இ உயர்நிலை கல்வி முறை ஏன்னா கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் ஊவே சாமுநாத ஐயரு ஐயா ஐயாவெமின்சிமுரம் பிள்ளைய தேடிட்டு போனார் அதனால உயர்நிலைக் கல்வி முறை மேலும் இப்பயிற்சியை தொடர்ந்து காண எக்ஸிக்யூட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி